ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஐடி செக்டரில் இதை விட பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. தயவு செஞ்சு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஐடி செக்டரில் இந்தளவுக்கு ஒரு 5x 4x ரிட்டர்ன்ஸ் கொடுத்த காரணத்தால் தான் கரெக்ஷன் வருதே தவிர, அந்த செக்டர் வைஸாக தான் குறை இருக்கா, ஃப்யூச்சர் ஸ்கோப் இல்லாமல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து அந்த டெக்னாலஜி ஓரியண்டடாக நகர்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த துறையோட ஒரு பெரிய பங்கீடு வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும் அப்கமிங் டேஸில், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இந்த கரெக்ஷன்றது வந்து பியூராக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர் நான் சொன்ன சப்போர்ட் எடுத்துருச்சு, மேக்ஸிமம் மேலே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் விழுந்தாலும் ஒரு 5% மேலே விழும் அப்படின்றது என்னோடய வியூ. பட் இந்த இடத்துல வந்து சரி, இப்போ இறங்கிட்டே இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த முடிவுன்றது இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கு, இது எப்படி டேர்னிங் பாயிண்ட்றது தெரியல, எப்போ திரும்பும் அப்படின்றது. பட் எனிவே நம்ம வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் வெயிட் பண்ணுறக்க முடியாது, கரெக்டாக நல்ல டிப்பில் இருக்க ஸ்டாக்காக பார்த்து வாங்குறது தான் புத்திசாலி தரும். சரி, இந்த இடத்துல எந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்லாம் 25% மேலே விழுந்திருக்கு, 27-28% மேலாம் ஃபால் ஆகிருக்கு. அதெல்லாம் செம்மையான டிப்பு, இது வரைக்கும் அந்த டிப் வந்து கிடைக்கவே கிடைக்காது. 27% வந்து கரெக்ஷன்றது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங் ஒரு ஸ்டாக்கில், அதுவும் ஐடி ஸ்டாக்ஸில். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வந்து நம்ம இப்போ போய் வாங்க போகிறது கிடையாது. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வந்து இறங்கினதே 12% தான், அது ரொம்ப இண்டிசஸ் டிரைவர் அவங்களாம். ஸோ ஹெவி வெயிட்டேஜ் மார்க்கெட் லீடர்னால அதில் பெரிய கரெக்ஷன் வராது, ஸ்டேபிளாக பெரிய ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரீத் பண்ணி போகும், லுக் லைக் HDFC பேங்க் மாதிரி. அதனால் இது அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப அதிகமாக கரெக்ஷன் வந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம எடுக்கலாம் துண்டாக எடுத்து. ஏன்னா 25% ஒரு ஸ்டாக்கில் கரெக்ஷன் வருதுன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டாக்குக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், 25% 23% மேலே விழுந்த ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ வாங்கலாம்னா எது வாங்கலாம் அப்படின்னு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வருது மைண்ட்ரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மைண்ட்ரி வந்து வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு, இப்போ ஐடியோட இண்டிசஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இதை உடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் எதிர்பார்த்த சப்போர்ட்டை வந்து ஐடி செக்டர் எடுத்துருச்சு, இதுக்கப்புறம் கரெக்ஷன் வருதுன்னா ரொம்ப பெரிய லெவலையும் விழாது தான் என்னோடய வியூ. சப்போஸ் விழுந்தாலும் உடனே பவுன்ஸ் பேக் ஆகும். அப்படி விழறதுக்கு இந்த செக்டரில் வந்து அவ்வளோ வேல்யூவேஷன் ரொம்ப மொக்கையாகவும் கிடையாது. அதனால் வந்து இந்த இடத்துல தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அக்யூமுலேட் பண்ணுறேன், ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் நவ். ஸோ இது வந்து க்ரீன் சிக்னல், இதுக்கு சப்போர்ட்டிலேருந்து புல் பேக் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது என்னோடய வியூ இது. பார்ப்போம். சரி, இந்த இடத்துல நான் வாங்கலைன்னா என்னென்ன ஸ்டாக்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வருது மைண்ட்ரி தான். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னேன் பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு, இது இறங்குனா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட சரியான மூவுங்க, லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் 833 ரூபாலேருந்து 5000 சில்லற போயிடுச்சு ஸ்டாக்கு. இப்போ 5000 சில்லறையிலேருந்து இப்போ ஸ்டாக்கு 3800 ரூபாயில் இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ஷன். இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் சொன்னேன், இந்த பிரேக் அவுட் ஆகும்போது சொன்னேன் இது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் சரியான ஃபாலு. ஸோ இப்போ இது எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்றத பாருங்கள், கிட்டத்தட்ட 27% வந்து விழுந்திருக்கு, 27% வந்து ஃபாலாக இருக்குது. நீங்கள் மைண்ட்ரியை ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலும் கூட ஆல் டைம் ஹைக்கு போச்சுன்னா ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1300 ரூபாவது ப்ராஃபிட் வரும், ஒரே ஒரு ஸ்டாக்குக்கு சொல்கிறேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் ஹைக்கு போனாலே 1300 ரூபா ப்ராஃபிட் வரும். இதை விட பெரிய டிப் வந்து எனக்கு தெரியல. நல்லா ஒரு கரெக்ஷனு, ஒரு ஸ்டாக் வாங்குங்க போதும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க ஐடி ஸ்டாக்கில் இப்போ வந்து தாராளமாக பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஐடியில் மைண்ட்ரியில் தாராளமாக வாங்கலாம். இது சப்போஸ் இறங்கினாலும் கூட இந்த லெவலுக்கு மேலே இறங்காது, மிஞ்சி மிஞ்சி போனால் மைண்ட்ரி இன்னும் ஒரு 4-5% இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐடி செக்டர் இன்னும் விழுமானால் அதுக்கு மேலே விழறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே விழுந்தால் அந்த ஃபண்டமெண்டலை குறை சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபண்டமெண்டல் குறை சொல்கிற மாதிரி அந்த வேல்யூவேஷன் இல்லை. இது ப்ராஃபிட் புக்கிங் தான், அதனால் கரெக்டாக இந்த ஸ்டாக்கு சரியான ப்ரைஸில் இருக்குது. இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது, எந்த டைம் வேணாலும் வேகமாக பவுன்ஸ் பேக் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நேரமாக ஃபால் வந்ததுனால சொல்கிறேன், இந்த கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு ஸ்டாக் வாங்க, இன்னும் இறங்கினா இன்னொரு ஸ்டாக் வாங்க, சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டாக்லாம். ஏன்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக் வர. சரியா, ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த என்னோடய லிஸ்ட்டில் வந்து L&T இன்ஃபோடெக். இந்த ஸ்டாக்கும் ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 84% கரெக்ஷன் வந்திருக்கு, 24% வந்து கரெக்ஷன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இதுவில் மைண்ட்ரி, நெக்ஸ்ட் அக்யூமுலேஷன் L&T இன்ஃபோடெக். இப்போ நான் வாங்கலாம்னா என்ன ஸ்டாக் வாங்கலாம், ஐடியிலனா மைண்ட்ரி ஃபஸ்ட்டு வாங்குங்க, அதுக்கப்புறம் L&T இன்ஃபோடெக். கிட்டத்தட்ட 24% விழுந்திருக்கு ஆல் டைம் ஹையிலேருந்து, இது டபுள் டாப் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் சரியான டிப்பு,
ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து கரண்ட் ப்ரைஸில் அதோட வேல்யூவேஷன் 7500 ரூபாய் அந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வந்து இறங்கி ஒரு ஸ்டாக்குக்கே உங்களுக்கு 1500 ரூபாய் ப்ராஃபிட் தரும். ஸோ இட்ஸ் இஸ் வெரி குட்னா. ஸோ இன்னும் இறங்கினாலும் பெரிய லெவலும் விழாது. ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருச்சு, ப்ரீவியஸ் ஃபிங்கர் லோவில் தான் சப்போர்ட் எடுத்துருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ப்ரீவியஸ் ஃபிங்கர் லோ சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுக்கு மேலே ஐடி செக்டர் விழறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பவுன்ஸ் பேக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்கை ஒன்று வாங்கலாம், இப்போ மைண்ட்ரியும் தாராளமாக வாங்கலாம். எந்த டைம்னாலும் புல் பேக் ஆகிடும். இதுக்கு மேலே இறங்கினாலும் பெரிய லெவலில் விழாது தான் என்னோடய வியூ, சரியா? ஸோ அதனால் தைரியமாக அந்த ஸ்டாக்லாம் அக்யூமுலேட் பண்ணலாம். நல்ல அருமையான ப்ரைஸில் இருக்குது. இதை விட்டால் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்ற மாதிரி இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து செம்ம சீப்பு பயன்படுத்திக்கிங்க. சரி, எல்என்டி இன்ஃபோடெக் பார்த்தாச்சா? அடுத்தது என்னோடய லிஸ்ட்டில் வந்து கோஃபோர்ஜ். கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து இது வரைக்கும் 24% அதே தான், 24% விழுந்திருக்கு. 24%ன்றது அருமையான ப்ரைஸு. ஸோ கரண்ட் மேலே இருக்கிற ப்ரைஸ் வந்து 6100 ரூபா. இப்போ அதோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து 4600 ரூபா, 4700 ரூபாயில் கிடைக்குது. ஒரு ஸ்டாக்குக்கு 1300 ரூபா ப்ராஃபிட் வரும். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்தே நம்ம மேலே போச்சு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ இறங்கினாலும் இன்னும் ஒரு 6-7% வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கோஃபோர்ஜ். அதுக்கப்புறம் பெரிய சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உடைக்காது. ஸோ இதுக்கு 24 ஆல்ரெடி நல்ல டிப்பில் இருக்குது, 25% இட்ஸ் நாட் ஈஸி திங். இன்னும் ஒரு 4-5% இறங்கினாலும் அதுக்கும் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், அதனால் இப்போயே 1-2 வாங்கிட்டு விடுங்க அப்படின்றதான் என்னோடய வியூ. ஸோ இந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு பெரிய புல் பேக் வந்து காத்திருக்கு. நான் அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனே யார் வாங்கினாங்கன்னு தெரில, வாங்கினாங்கன்னா இந்த வரிசையில் பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாது எது வாங்குறதுன்னு. அடுத்து விப்ரோ, என்னோடய அடுத்த லிஸ்ட்டில் விப்ரோ. விப்ரோ பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஹைலேருந்து 24% விழுந்திருக்கு, அதே தான், 24% விழுந்திருக்கு. ஸோ இதுவும் நல்ல டிப்பில் இருக்குது, ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹையை சப்போர்ட் எடுத்துருச்சு. இதுக்கு மேலேயும் சப்போர்ட் எடுக்குன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ப்ரீவியஸ் ஃபிங்கர் லோ வந்து வரும். ஸோ இது வந்தாலும் இது வந்து ஒரு 4-5% இருக்கும். இதுக்கு அதான் நான் சொல்கிறேனே, இந்த இதுக்கப்புறம் விழுந்ததுன்னா ஒரு 5-6% மேலே ஐடி ஸ்டாக்ஸ் விழாது. திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் கரெக்ஷன், ஓகே? இதுதான் கரெக்ஷன். இதுக்கு மேலே வந்து அது டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ இந்த இடத்துல நல்ல டிப்பு. என்னோடய வரிசையில் அடுத்த ஸ்டாக் வந்து விப்ரோ. நிறைய சரியான டிப்பு, அது 38% ரீட்ரேஸ்மெண்ட்டு, அருமையாக இருக்குது. சரி, விப்ரோ பார்த்தாச்சா? அடுத்தது வந்து டெக் மகேந்திரா. டெக் மகேந்திரா ஆல் டைம் ஹையிலேருந்து எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்ப்போம். 20% விழுந்திருக்கு. ஸோ 20% ஓகே, இன்னும் இறங்குச்சுன்னா இதோட ப்ரீவியஸ் ஃபிங்கர் உள்ள வந்து 1418 ரூபாய். கரண்ட் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் கிடைக்கும் போயிட்டு, இப்போ வந்து 1400 ரூபாயில் 1500 ரூபாயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 400 ரூபாய் ஒரு ஸ்டாக்கு கிடைக்கும் இப்போ இருக்க ஒரு ஸ்டாக் வாங்கினாலே கூட. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தான் இருக்குது இல்லையா? ஸோ 4% இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வரிசையில் இது தான். இதுக்கப்புறம் இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம்னால பெரிய லெவலில் வேலை, 12%. டிசிஎஸ்லாம் ரொம்ப கம்மி, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மைண்ட்ரி கொடுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்என்டி இன்ஃபோடெக், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோஃபோர்ஜ், ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் வந்து விப்ரோ, ஃபிஃப்த்து ப்ரிஃபரன்ஸ் வந்து டெக் மகேந்திரா. அதுக்கு அடுத்தபடியாக இவனுங்க இருக்கானுங்க இல்லையா? ஸோ இந்த எம்ஃபசிஸ் பார்ப்போம் என்ன நல்ல இருக்குன்றது. எம்ஃபசிஸ்லாம் பெரிய லெவல் சொல்லிங்களா? இல்லை, இதெல்லாம் வேண்டாம், மைண்ட்ரி எடுங்க. இந்த எம்ஃபசிஸு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் விட்டுருங்க. இதெல்லாம் ஹெவி வெயிட்டேஜ்னால பெரிய லெவலில் விழலை. அப்படி இப்படி விழுந்தாலும் பெரிய லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமானா கிடையாது. அந்தளவுக்கு பெரிய அக்யூமுலேட் பண்ணுற டிப்பும் கிடையாது இது, கம்பேர்டிவ் அதர் ஸ்டாக்ஸ் சீப்பராக கம்பேர் பண்ணும்போது. ஸோ அக்யூமுலேட் பண்ண போகிற நல்ல ப்ரைஸ் இது, ஓகே? ஸோ பார்ப்போம், பாஸ்டான கம்மிலாம் கொடுங்க. இதுக்கப்புறம் எஃப்எம்சிஜியும் போட போகிறேன் வீடியோ, அதுவும் 25% விழுந்த ஸ்டாக்லாம் இருக்குது, அதுக்கு தனியாக வீடியோ போகிறேன், ஓகேவா? மோஸ்ட் கரெக்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போடுறேன். ஐடி பார்த்தாச்சு, இதை ஐடி மைண்டில் வச்சுக்கிங்க. அந்த வரிசையில் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஓகே? ஸோ பாஸ்டான கம்மிலாம் கொடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது பயனுள்ள தகவல் கிடைச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராமில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க, தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் போட்டிங்கன்னு வரும். மிக்க நன்றி நண்பர்களே.